என்னாச்சியம்மா? உங்க பொண்ணுக்கு இன்ட்ரி கார்டு வந்திருக்கு. அப்படியா? எல்லாம் ஓ கருணை தான். கல்யாணி, கல்யாணி இந்த வந்துட்டேன், சீக்கிரம் வா. என்னம்மா? அம்மா இரு. என்னம்மா? இரு சொல்றேன். அந்த ரங்கநாதர் நம்மள கைவிடல, நமக்கு நல்ல வழியை காமிச்சிட்டாருமா. என்னம்மா சொல்ற? நம்ம கஷ்டமெல்லாம் தீந்திருச்சுமா. புரியல மாதிரி சொல்லுமா. நீ வருமா வராதன்னு பயந்துட்டு இருந்தல்ல, அந்த இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தாலே அப்பங்க தூக்கம் இல்லாம தெரிய வேண்டியதான் போல் இருக்கு. ஏப்பா ரங்கசாமி, நீயா பேரத்தான் ரெமோன்னு ஸ்டைலா மாத்தி இருக்கம்ல. ரெமோவா சுமோவா? ஏன் அப்படி ராத்திரி பூரா பணியில கிடந்து அலைஞ்சு உடம்ப கெடுத்துக்கிற? எங்க போன நேரம்? தண்ணியில இருக்கும் போது எதுவும் பேச வேணாம். தண்ணியே நம்ம அடிக்கலையே. டாய் இங்க வாடா, இங்க வா வா வா. என்ன வாடாங்கிறல்ல, வா வா. ஊது வாய, வாய ஊதுரா. மூக்கால இல்ல வாயால ஊதுரா. ஏண்டா இவ்வளவு நாளா தண்ணியில இருக்கும் போது பேச வேண்டாம், தண்ணியில இருக்கும் போது பேச வேண்டாம்னு என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் பரீட்சையில பாஸ் பண்ணல, என் சொத்துல இருந்து ஒரு சொம்பு கூட கிடைக்காது. எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? பாஸ் பண்ணி காட்டுறேன். நீ மட்டும் பாஸ் பண்ணா எனக்கு தற்கொலை படிக்கிறத தவிர வேற வழியே இல்லப்பா. பரவாயில்லையா? டேய் நம்மள மாதிரி ஊர் போடாதவங்களுக்காக தான் காலேஜ் காலேஜுக்கு பியூனு ஒரு போஸ்டிங்க போட்டு வச்சிருக்கானுங்க. அவனுங்களை பிடிச்சா மேட்டர் ஓவர். நூறு பதானா நம்ம காலேஜ்ல உங்க பேப்பர்லாம் திருத்தலப்பா? நம்ம காலேஜ்ல இல்ல, எங்க இருக்குன்னு தான் கேக்குறோம். ஒருவேளை அது திண்டுக்கல் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நினைக்காத, கரெக்டா சொல்லு. மதுரை போயிருக்குமா? மதுரையில இருந்து கன்னியாகுமரி பா ஞாபகம் வந்துருச்சு. இந்த பேப்பர்லாம் திருச்சியில திருத்துறாங்க. காந்தலட்சுமி கல்வி அதிகாரி. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே காசு கொடுத்து பாஸ் மார்க் போட சொல்லுவ? பாஸ் ஆகலன்னா எங்க அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாரு மேடம். பயம் எக்ஸாம்க்கு முன்னாடியே இருந்திருக்கணும். இதுக்காக செலவு பண்ண நேரத்தை அக்கறையும் நீ படிப்புல காட்டியிருந்தனா, நீ இப்படி பேப்பர் தேடி வந்திருக்க மாட்டே. காசு கொடுத்தா பாஸ் ஆகலன்னு உனக்கு யாரா சொன்னது? எங்க காலேஜ் இருக்கு கிளர்க்கு தான் மேடம் சொன்னாரு. கல்விய வியாபாரம் ஆக்கிட்டாங்க, அதுக்கு எங்கள மாதிரி அதிகாரிகளும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா முதல் காரணம் உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்க தான். ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ, காதலிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ வயசு தேவையில்ல. ஆனா படிப்பு அப்படி இல்ல, படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். உன்ன மாதிரி காசு கொடுத்து வாங்குற படிப்பு உனக்கு உதவாது, ஊருக்கு உதவாது. உன் ஃபியூச்சரை நினைச்சு உன மன்னிச்சு விடுறேன். மரியாதையா உன் பணத்தை எடுத்து ஓடி போயிடு. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நீங்களா யாரு? மலைக்கோயில காணாங்க, அதான் தேடிட்டு வந்தோம். என்னடா இப்படி ஆயிடுச்சு? சாந்தலட்சுமி பேரை வச்சுக்கிட்டு பத்திரக்காளி மாதிரி ஆடிட்டாடா அவளை. விடுறா, எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரா அவன்? திருச்சியில இருந்துகிட்டு புதுக்கோட்டையில இருக்க அப்பனு போய் பயப்படுறான். ரிலாக்ஸ் ஆகடா. ஹலோ. அதுக்கு இல்லடா, வந்த வேலையே முடியல, இப்ப என்ன பண்ண சொல்ற? வந்த வேலை முடியலையா? அதனால என்ன, சொந்த வேலையை பார்க்க வேண்டியதானே மச்சான். பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடைக்கலடா. இது டிக்கெட் கிடைக்கலையா? அப்புறம் எதுக்கு நான் ஆறோட இடத்துல இங்க இருக்கேன்? நம்ம கைவசம் சூப்பர் டிக்கெட் எல்லாம் இருக்கு. ஓகேன்னு சொன்னா புக் பண்ணிடலாம். என்ன நான் சொல்றது, என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் இமிடியட்டா சொல்லுங்க. என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை? இன்னைக்கு சண்டேடா. சனியை முடிச்ச சாந்தலட்சுமி மேடல அத மறந்துட்டோம் பாரு. வாரத்துல ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும் இருக்காகத்தானே ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. திருச்சி வந்த நீங்க திருப்தி இல்லாம திரும்பி போனா அப்புறம் நான் ஒருத்த இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யோசிக்காம நம்பரை நோட் பண்ணுங்க. என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்பரை நோட் பண்ணிக்கங்க. என்ன செல்லா? 9 4 4 3 3 2 2.
நோட் பண்ணிட்டு சும்மா இருந்த அப்படியே கையோட கால போடுங்க. கால் போட்ட கையோட பக்கத்துல இருக்கிற லாட்ஜில ரூம போடுங்க. தங்கச்சிக்கிட்ட விவரமா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் சண்டை போடாம சந்தோஷமா இருங்க. மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய சீதனத்தை மறக்காம தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. என்ன நான் சொல்றது, இந்த தொழில இவள ஹைடெக்கா பண்றவனே இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். டேய் நம்ம ஊர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண சொல்லுங்க மச்சோ. அவர் சொன்னபடி முதல்ல ரூம் போடுவோம், சண்டே குரூப் ஸ்டடி சொன்னா. என்னடா இன்னும் ஃபிகரை காணா? டேய் அவ என்ன புரோக்கரா இல்ல டுபாக்குரா? டேய் அதுவாடா இப்ப முக்கியம், இன்னும் ஃபிகர் வரலையாடா. சுரேஷ் நீ போன போடுறா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ. யோ என்னையா ஆச்சு, ரூம் போட்டு எவ்வளவு நம்ம வெயிட் பண்றது? வெயிட்டான ஃபிகர் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். பொண்ணு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வெயிட் அன்சி வெயிட்டான ஃபிகர் வேணா வெயிட் பண்ண சொல்றான்டா, வா அதுக்குள்ள பார் போயிட்டு வந்துருவோம். குஸ்ட் போன போட்டுதான் சீமா திட்டலாம் அவனுக்கு. நான் போயிட்டு வரமா. பாத்து போயிட்டு வா, இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே நமக்கு நல்ல காலம் தான். போதும் போதும் நான் வர. எல்லாருக்கும் வருஷத்துல மூணு தடவை எக்ஸாம்னா உனக்கு 30 தடவை எக்ஸாம் எக்ஸாம்னு சொல்லி பணத்தை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டா. அது மட்டுமாடா, வர்ற கஷ்டப்பட்ட எல்லாம் ஏமையும் பாஸ் ஆயிருவான், ஏமையும் பாஸ் ஆயிருவான்னு சொல்லி வச்சேன். என் மானத்தை வாங்கிட்டேடா ராஸ்கல். இனிமே இந்த கடையை விட்டு எங்கேயும் போக கூடாது, இங்கே கடை. சரிப்பா கல்லா பாத்துக்கிறேன். போடா கல்லா வாம்ல, போய் வேணா குடிக்கிறவனுக்கு வாட்டர் பாக்கெட் உடச்சு கொடுத்துட்டு உள்ளே கடை போடா. ஏண்டா எனக்கு தான் கணக்கு வரல, விரல விட்டு கணக்கு போட்டு இருக்கேன். உன்னையாவது படிக்க வச்சு கம்ப்யூட்டர்ல புலியாக்கலான்னு பார்த்தா ஃபெயில் ஆயிட்ட வந்திருக்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் சார உள்ள போ, உள்ள போய் பாத்திரத்தை சுத்தப்படுத்து. ஒரு வேலைக்காரன் சம்பளம் மிச்சம். எக்ஸ்கியூஸ் மீ டாட் வாட் ஐ சே, தூக்கி போட்டு மிச்சுங்க. இங்கிலீஷ் பேசுனே போவனே. யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யாரை கேட்கணும்? தாலி கட்ட போறவன் நான், என்ன கேட்கணும்? நீ சொல்லித்தான் பைக் வாங்கி கொடுத்தேன், நீ சொல்லித்தான் காலேஜில் சேர்த்தேன், நீ சொல்லித்தான் கம்ப்யூட்டர் வாங்கி தந்தேன். ஒரு புண்ணாக்கும் பண்ணல நீ. இப்போ நான் சொல்றது நீ கேளு, இவ சொல்றத கேட்கணுமா? என்னமா இதெல்லாம்? ஏன்பா டென்ஷன் ஆகுற? நான் பொண்ண பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அப்படி இப்படிமா புதுக்கோட்டையில பாதி இடத்த வாங்கிட்டான் அவங்க அப்ப, எல்லாம் கருப்பு போனோம். நீ எழுந்திருப்பா, நீங்க என்ன எதுக்கு சொல்லி பாக்கவே இல்லையா? எழுந்துரு. என்னப்பா இதெல்லாம்? ஒரு பொறுப்பான அப்பாங்கறத நீ நிரூபிச்சிட்டீங்க. எப்படி? ஒரு வயசு பையன் ஒரு வயசுல எதை ஆசைப்படுவான்னு அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாம் ஒண்ணுதானப்பா. அறிஞ்சு தெரிஞ்சு இல்ல, டிவி காம்பேருக்கு ட்ரை பண்றோம். இல்ல காம்பவுண்ட் சுவர தாண்ட டைம் பார்த்து கரெக்டா புடிச்சு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் அங்கிள்ஜி, யூ ஆர் கிரேட். எங்க அப்பாட்ட ஓட போன் பண்ணிச்சுமா? எனக்கு வந்து வாட்சாம் பார், ஒருத்தன் அப்பன். அப்படியா? எங்க அப்பா அவரு 60 கல்யாணத்தை பத்தி பேசுறாரு, தவிர என் கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன் சார். நீ பித்தள பெருமாள் பையன் தானே? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதே பார்த்தாலே தெரியுது, பித்தள குண்டான கவுத்து வச்ச மாதிரி. உள்ள போய் ஏதாவது உருப்படியா பாருங்க. அவரே சொல்லிட்டாரு மச்சான், உள்ள ரெண்டு உருப்படி பாருங்க. இப்படி லபக்கு உருப்படி, லபக்கு உருப்படியா ஏதாவது செய்யுங்கன்னா இவங்க உருப்படியா. என்னங்க மாப்பிள்ளை சத்திரம் புதன் பசங்க நவர் நவஜாய கர்ம விஷ்ணா பட்டாந்தையே சமூகத்தை ஏக சந்தா லோக
உக்காரலாமே. என்னங்க பால்? பாலா இப்ப முக்கியம். உன்னை பாக்கணும், உன் முகத்தை பாக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு. நீ அழகா இருப்பேன்னு அம்மா சொன்னாங்க, அம்சமா இருப்பேன்னு அனிதா சொன்னா, அதையெல்லாம் நான் பார்த்தாதானே எனக்கு தெரியும். சேர்ந்து தப்பு பண்ணும் போது சந்தோஷமா இருந்தது, ஆனா அதே பொண்ண பொண்டாட்டிய பாக்கும் போது கோவமா வருது. என்னங்க நியாயம் இது? என்ன அப்படியே கழுத்து நிறுத்தி கொல்லணும்னு தோணுதா? அது அவ்வளவு ஈஸி இல்லங்க. புதுசா கல்யாணமான ஒரு பொண்ணு எங்க எப்போ எப்படி செத்தாலும் அதுல சம்பந்தப்பட்டவங்க குடும்பத்தோட கம்மி எண்ண வேண்டி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க நாலு பேர் சேர்ந்து செஞ்ச தப்புக்கு நான் மட்டும் தண்டனை அனுபவிக்கணுமா? ஏன் அதை தண்டனையா நினைக்கிறீங்க? செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா நினைச்சுக்கோங்க. நியாயமா பார்த்தா பழிவாங்க கத்தியோட வர வேண்டியவ பால் சம்போட வாழ வந்திருக்காளேன்னு சந்தோஷப்படணும். சம்பந்தப்பட்ட உங்களாலேயே என்ன ஏத்துக்க முடியலனா வேற எவனையோ ஒருத்தனை ஏமாத்த என்னால மட்டும் எப்படிங்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் போட்டு ஊரை கூப்பிட வேண்டிய நானே சைலண்டா வந்திருக்கேனா அது உங்களோட வாழதான்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கேபிளும் நம்ம குடும்பத்துக்கு தானே. என்ன பொறுத்த வரைக்கும் இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்ல, ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல. அம்மா அப்பா குடும்பம் கௌரவம் ஒண்ணு நிறைய இருக்கு, அத மறந்துடாதீங்க. ஐயோ பேசிட்டு இருந்ததுல இத மறந்துட்டேன். எல்லாமே நீங்க தானே, உங்ககிட்ட வந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க அமைதியா இருக்கிறதையே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நீங்க என்ன ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். குட் நைட். ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காதீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. பால் குடிச்சிட்டு படுங்க. பேசுகிறேன் சார், நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு பதிலே பேச முடியும்.